எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி போடுறதுனா பார்க்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் முட்டையோட வெள்ளக்கருவு மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம் மஞ்ச போட்டால் கொஞ்சம் கவிச்சி ஸ்மெல் அடிக்குங்கிறனால நம்ம வெள்ளைக்கருவு மட்டும் நம்ம போட்டுக்க போகிறோம் ஊற்றிட்டு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நம்ம சேர்த்துக்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவில் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு இருக்குங்கிறனால கொஞ்சம் கம்மியாகவே உப்பு போட்டுக்கோங்க காஷ்மீரி சில்லி மசாலா நம்மளோட ஆப்ஷனல் தான் அது வந்து ரொம்ப உரப்பு கொடுக்காது ஆனால் கலர்ஃபுல் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் ஆட் பண்ணுவாங்க நான் ஆனால் ஆட் பண்ணலை இப்போ ஒரு ஸ்பூன் நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அந்த மொறுமொறுப்பு கிறிஸ்பினஸ் கொஞ்சம் லாங் லாஸ்ட்டாக இருக்கணும் கொஞ்சம் நேரம் இருக்கணுங்கிறதுக்காக இப்போ த்ரீ டு ஃபோர் ஸ்பூன் வந்து கான்ஃப்ளவர் மாவு நம்ம சேர்த்துக்கலாம் இது ஹாஃப் கேஜி சிக்கனுக்குள்ள ரெசிபி தான் நம்ம இப்போ சொல்கிறேன் அதுக்கு மேலே நீங்கள் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க மாவு தை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கழுவி வச்சிருக்கோம் சிக்கனையும் நம்ம அதில் சேர்த்துக்கப்பறம் சிக்கன்லேருந்து தண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆகுங்கிறதுனால நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி கொடுக்க வேண்டியதில்லை இப்போ ஒரு ஹாஃப் லெமன் புழிஞ்சு விட்டுட்டு நம்ம ஊற வச்சிடலாம் ரொம்ப நேரம் மேக்னேட் பண்ண வேண்டாம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேக்னேட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பொறிச்சிடுங்க அப்புறமா பொறிக்கிறோம் அப்படிங்கிற பிளான் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க எடுத்து பொறிச்சு வச்சிருங்க ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்ட்டி பர்சென்டேஜ் ஃபஸ்ட்டு பொருத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட போகிற டைமுக்கு கூட ஒரு ஹை ஃப்ளேமில் நம்ம ஒரு தடவை ஆயில் வச்சுட்டு இன்னொரு தடவை நம்ம பொறிக்கலாம் ஆனால் மேக்னேட் பண்ணி ரொம்ப நேரம் வைக்காதீங்க அதோடய டேஸ்ட்டே மாறிடும் இப்போ அதை ஒவ்வொன்றா எடுத்து போட்டு பொறிச்சிக்கலாம் பொறிக்கிறது அதோட மூழ்கிற மாதிரி எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கோங்க ரொம்ப கொஞ்சம் கம்மியாக ஊற்றுனீங்க அப்படின்னா தெறிக்கும் ஒரு வெடிக்கிற மாதிரி தெறிக்கும் அதனால் கொஞ்சம் அது ஃபுல்லாக வந்து மூடுற மாதிரி இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றிட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க லைட்டாக அப்பப்போ பெரட்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் கறி லீஃப்ஸ் கலந்துருக்கேன் கறி லீவ்ஸ் நம்ம கருவேப்பில் எதுக்கு போடுறோம் அப்படின்னா அது பொறிக்கும் போதுமே ஒரு வாசனை கொடுக்கும் கறி லீவ்ஸ் நார்மலாகவே ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது கண்டிப்பாக அதை நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்க கொத்தமல்லி போடுறதை விட கருவேப்பில் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது கருகா அது நல்லாயிருக்கும் ஒரு முருன்னு சூப்பராக அதோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா புரிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள் செமையா கலர் இதுவே நமக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவே நான் நல்லா கலர் கொடுக்கும் இன்னுமே ரெட் வேணும் அப்படின்னா காஷ்மீரி மிளகாத்தூள் நீங்கள் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு மாறாது ஆனால் கலர் மட்டும் கொடுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இதுவே பாருங்கள் நல்லா ரெட்டிஷ் கலரில் ப்ரௌன் கலரில் சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம அரிசி மாவு கலந்துருக்கனால நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி டேஸ்ட்டாக வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் எல்லாேருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை அவங்களெல்லாமும் ட்ரை பண்ண சொல்லுங்கள் நம்ம ஸ்கூல் காலேஜுக்கு நம்ம பேக் பண்ணி கொடுத்தாலும் நல்ல மொறுமறுப்பாக லஞ்ச் வரைக்கும் இருக்கும் நன்றி